முகுந்தன் முரளி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் இனி அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பு நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த இதுவரைக்கும் நடத்தப்பட்ட வகுப்புல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணினாலும் அந்த லிங்க் வந்து யூடியூப்போட லிங்கோட ஐயாவோட அனுமதியோட நான் அதை போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த எண்கணிதம் என்றது இன்றைய காலகட்டங்களுக்கு இயந்திரமான ஒரு ஸ்பீடா போகக்கூடிய ஒரு இயந்திரமான ஒரு காலகட்டங்கள்ல நாம எளிமையா பலன் பார்ப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதை நம்ம வந்து எல்லாருமே ப்ராப்பரா கொஞ்சம் கரெக்டா கத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய நுணுக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறிந்து கொள்வதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் நமக்கு எல்லாம் அமையும் அப்படின்றத நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பு இனிதே நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா அஜேந்திரன் ஐயா தாமோதரன் ஐயா மியூட்ல போட்டுக்கீங்க. ராஜேந்திரன் ஐயா வந்துட்டீங்களா? அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் என் மாலை வணக்கங்கள். உங்களெல்லாம் சந்திப்பது மிக்க வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இன்றையும் இன்னைக்கும் செல்லுல தான் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கம்ப்யூட்டர்ல பண்ண முடியல. காரணம் என்னன்னு தெரியல. இன்னைக்கும் ஒரு பெரிய தொழில்நுட்ப கோளாறு. என்ன காரணம் உங்களை சந்திக்காம இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்ப செல்லுல தான் உள்ள வந்திருக்கிறேன். என்னன்னா செல்ல வரும்போது என்னன்னா கம்ப்யூட்டர் மூலமாக இருந்தால் தான் அந்த சாப்ட்வேர் உங்களுக்கு காட்ட முடியும். செல்லுல அது காட்டுறதுனா அதுக்கான வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன காரணம் கரெக்டா இதுவரைக்கும் இயங்கிட்டு இருந்து இப்ப தற்சமே ஒரு சில அஞ்சு அதாவது 6:20 வரைக்கும் இயங்கிட்டு இருந்து 6:20 மேல திடீர்னு தொழில்நுட்ப கோளாறு ஆகி என்ன காரணம் மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. உள்ள உள்ள போனா மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சிகள் நாங்க பண்ணி பார்த்தோம். கரெக்டாங்களா? சூப்பர் சூப்பர் அப்படியே பண்ணிக்கலாம். அருமை அருமை. சரி அப்போ லேப்டாப்ல கனெக்ஷன் ஆகல, வீடியோ இல்லாம கம்ப்ளீட்டா தெரியுதுங்க, சவுண்ட் மட்டும் வரல. அதனால அருமை அருமை சூப்பர் சூப்பர். ஒரு நிமிஷம் நான் லேப்டாப்ல ஆன் பண்ணிக்கிறேன். செல்ல கூட விட்டுலாம் ஒரு நிமிஷம். நிகழ்ச்சிக்கு போறக்கு பல தடைகள் பல பிரச்சனைகள் என்னன்னே தெரியலங்க. கடவுளுக்கு தான் தெரியும் ஒளிச்சம். ஆமா அப்படிதான் ஐயா சொல்றாரு. என்ன வரைக்கும் அது இன்ன வரைக்கும் நல்லா வேலை செஞ்சது திடீர்னு இப்படி போனதுன்னு எதிர்பார்க்கவே முடியலைங்களே. கேமரா ஆன் பண்ணி தான் இருக்குதா?
இன்னொரு கேமரா இதே போதுங்க, அது வந்து செல்ல இருந்து இந்த கேமரா, அந்த வாய்ஸ் மட்டும் தான் இதுல வரலீங்க. வாய்ஸ் மட்டும் தான், வாய்ஸ் மட்டும் தான் வரலீங்க. அதனாலதான் மைக் வளசியானாலதான் இவ்வளவு மைக்னா பின்ன குத்துனா வளசிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த பிரச்சனைங்க. அது என்ன வரைக்கும் நாங்க அதுதான் போராடிட்டு கிடந்தோம். சரி, இப்ப எப்படி ஒரு வழியில இறைவனுடைய ஆசியால ரெடி ஆயிடுச்சு. சுருக்கமாக சொல்ல போனா என்னுடைய குருநாதன் மூலமாக இதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது குருநாதன் சொன்னது வேற யாரெல்லாம், நம்ம முருகந்தனாரி ஐயாவுடைய ஐடியாவினால இது வெற்றி கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ரெண்டு மூணு நாளா இதே குழப்பமா இருந்துன்னு எனக்கு ஒரு சின்ன பையனாட்ட பயம் பிடிச்சிச்சு. வாத்தியார் கூட அடிச்சு போடுவாங்க எழுதாம போனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஆகி போச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் ஆகி போச்சு. அதை தீர்த்து கொடுத்த ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், மனமார்ந்த நன்றிகள். சரி, நம்ம வகுப்புக்கு போலாம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் ஒரு சிறிய கதையோட தான் நம்முடைய வகுப்பு நடைபெறுங்கிறதுல மாற்று கருத்துல எல்லாரும் கதை வைக்க தயாரா இருக்கீங்களா? டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எத்தனை கூட உங்களுக்கு ஒதுக்கி தர்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய கதையில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஏழை கூலி தொழிலாளி, அந்த கூலி தொழிலாளியும் அந்த கூலி தொழிலாளிகளுடைய மனைவியும் சிறிய குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வறுமையினுடைய பிடியில எல்லையை கடந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. வறுமையினுடைய பிடியில எல்லை கடந்து அவங்க போய்விட்டாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல, வாழ்க்கையை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லை கடந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து கொள்ளும்போது ரொம்ப வறுமையின் மேல வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் எண்ணற்ற கஷ்டங்கள் ஏற்பட்டுட்டேன். என்னை படைத்த ஆண்டவன்கிட்டயே நான் போய் நாளைக்கு கேட்டு வந்துடுறேன், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி, கொஞ்சம் உணவு தயார் பண்ணி கொடுமா, அதாவது நம்ம ஊர்ல கட்டிச்சோறும்பாங்க, அதை புளிச்சாதமும்னு எடுத்துக்கலாம். நம்ம கோவை வழக்கப்படி பாத்தீங்கன்னா அதை கட்டிச்சோறு கொண்டு போறோம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கோயிலுக்கெல்லாம் போனா நைட்டே புளிய போட்டு பாக்கு மட்டையில வச்சு கட்டி அதுக்கு மேல ஒரு துணி கட்டி கொண்டு போவாங்க. அது ரொம்ப சுவையாகவும் இருக்கு, சாப்பாடு ரெண்டு மூணு நாள்லாம் கிடாது, ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த சாப்பாடுலாம் நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். டவுன் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க, கிராம வாழ்க்கையில் வாழ்ந்து கண்டிஷனா சாப்பிட்டுருப்பாங்க, ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கும்போது சரி கண்டி நாம கண்டிச்சுவாசம் கட்டிட்டு அவர் சிவபெருமானை நோக்கி பயணம் பண்றாரு. சிவபெருமான் காலையில் எப்பவுமே 6 மணிக்கு கிளம்பிடுவாரு. அதுக்கு முன்னதாகவே அவர் சந்திச்சு ஆகணுங்கிறதுக்காக சிவபெருமானை போய் பார்க்கறாரு. பார்க்கும்போது சிவபெருமான் அவருடைய ஞான திருஷ்டியில போய், ஐயா என்னால வாழவே முடியாத இருக்குது, எனக்கு உணவு கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட அந்த தொழிலாளி முறையிடுறாரு. சிவபெருமான் பார்த்துட்டு அந்த தொழிலாளிக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியில் அப்படி பார்க்கிறார். கையில அவனுடைய வாழ்க்கை சம்பவங்களும் அவரு கேமரா ஓடுற மாதிரி, டிவி ஓடுற மாதிரி அவருடைய கையில ஓடுதும். அந்த ஞான திசையில பார்த்துட்டு உடனே பாட்டு அவருக்கு ஒரு திடீர்னு அவருடைய தப வலிமையால சிவபெருமான் வந்து ஒரு மாணிக்கத்தை கொடுக்கிறாரு. இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் விட்டு அதில் வரக்கூடிய வருவாயை நீ ரெடி பண்ணி உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள் என்று அனுப்பி வைக்கிறார். அவரும் மிக மகிழ்ச்சியோட கிளம்பி வர்றாரு. வரும்போது தனக்கு பசி ஏற்படுகிறதும் அந்த பசியின் காரணமாக ஒரு இடத்துல ஆற்று பயங்கரமா தண்ணி போயிட்டு இருக்குது, அளவு கடந்த ஆறு. அந்த ஆற்றுல நிறைய தண்ணி போயிட்டு இருக்குது. இவர் ஒரு ஓரமா ஒரு மரத்தடியே, அந்த ஆத்தோரமாகவே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தடியே அந்த கட்டிச்சோத்தை வச்சுட்டு அவர் வந்து கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவ போறாரு ஆத்துக்கு. அப்ப கைகால் கழுவிட்டு இருக்கும்போது இங்க 2 காகங்கள் அந்த சாப்பாட்டின் மேல 2 பருக்கைகள் இருக்கிறது,
சாப்பாடு உள்ள கட்டிக்குது. இருந்தாலும் கட்டும் போது கையில் வழியாகவோ ஏதோ வழியாக ரெண்டு மூணு பருக்கை வந்து அந்த சாப்பாடு மேல இருக்கிறது தெரியுது. அதை பார்த்து கொண்டு பார்த்த காகம் அதை நோக்கி வருகிறது. அந்த உணவை எடுப்பதற்காக அந்த ரெண்டு மூணு பருக்கைகள் எடுக்கிறதுக்காக ஒரே முட்டில் ஒரு நான்கு காகங்கள் தொடர்ந்து ஒன்று மேல ஒன்று போட்டி போட்டு வருகிறது. அப்படி போட்டு வரும் பொழுது அந்த அந்த உணவை எடுக்கிறதுக்குள்ள அந்த காகங்களுக்குள்ள ஒரு போட்டி நிகழ்கிறதும் அந்த போட்டியினுடைய விளைவாக பக்கத்தால் வச்சிருந்த மாணிக்கத்தை காலால் உதைத்து தள்ளப்படுகிறது. உதைத்து தள்ளும் பொழுது அந்த மாணிக்கம் வந்து கடகடகடன்னு உருண்டு போய் அந்த நதியில் சங்கமாகி விடுகிறது. நதியில உள்ள விழுந்து விடுகிறது. அந்த அதை பார்த்து அவர் உடியாறுகிறார். உடியாறு வரும் பொழுது நதியின் உள்ளே சென்று விடுகிறது. எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் அந்த மாணிக்கம் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. பல போராட்டங்களை பார்த்து போராடி பெற்ற அந்த மாணிக்கம் இப்படி நீரில் கலந்து விட்டது, ஆற்றில் போய்விட்டதே என்று மிக வருத்தத்துடன் அந்த காகத்துக்கு அந்த உணவை கூட சாப்பிடாமல் அந்த உணவை காகத்துக்கே வைத்து விட்டு வெறும் வயிற்றோட தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்கிறார். வந்து சேரும் பொழுது அவருடைய மனைவி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி சிவபெருமான் எனக்கு மாணிக்கக்கல்லை கொடுத்தாரு, அந்த மாணிக்கக்கல்லை வந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, கொண்டு வரும்பொழுது இப்படி ஆற்றுல தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு உரையாடல் மூலமாக மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கிறது. அந்த சண்டையின் மூலமாக தன்னுடைய மனைவி கோபிச்சுட்டு தன் தாயார் வீட்டுக்கு சென்று விடுகிறார். அன்று இரவு இவர் படுத்து உறங்குகிறார். மனைவி கோபிச்சுட்டு போனதுனால இவர் மட்டும் தனியில் படுத்து தூங்குறார். தூங்கும்போது அவருடைய மனசில் ஒரு எண்ணம் ஓடுகிறது. சிவபெருமான் கிட்ட போய் நாம் இப்படி தொலைந்து விட்டது, ஆற்றில் தொலைந்து போய்விட்டதுன்னு சொல்லிட்டு நாள் வந்துடலாம். அவர் தந்தாலும் தரலினாலும் பரவாயில்ல, நான் போய் சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி போறாரு. அடுத்த நாள் காலையில போய் பார்க்கல சிவபெருமான் கிட்ட, ஐயா தாங்கள் கொடுத்ததும் காகத்தின் மூலமாக அது தண்ணீரில் விழுந்து விட்டதும் ஆற்றில் விழுந்து விட்டதும் அதை எடுக்க முடியவில்லை ஐயா என்று சிவபெருமான் கிட்டம் போய் முறையிடுகிறார். சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்க்கிறார். பார்த்து போட்டு உடனே நான் கொடுத்தால் உன்னை உனக்கு தங்காது, சனீஸ்வரர் பெருமாளிடம் போய் வாங்கிக் கொள் என்று கூறுகிறார். இவரும் சனீஸ்வரருடைய பெருமாளிடம் போகிறார். போய் பல முறை வணக்கம் செலுத்துகிறார். சனி பகவான் இவரை கண்டுக்கவே இல்லை. ஒரு நான்கு ஐந்து முறை வணக்கம் செலுத்தியவுடன் சனி முருகன் அப்படியே லேசாக பார்க்கிறார். பார்க்கும்போது இவர் நிற்கிறது பாட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயா எனக்கு ஒன்றும் வழியே இல்லை, சாப்பிட்றதுக்கு கஞ்சிக்கு எதுக்கும் வழி இல்லை, நான் சிவபெருமான்கிட்ட முறையிட்டேன், அப்புறம் உங்களிடம் போய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு விட்டார். அதனால் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஐயா என்று அவர் கூறுகிறார். அப்போ கூறும் பொழுதும் சரி நான் தருகிறேன் என்று சொல்லி மூன்று பைசாவை தருகிறார். கடவுள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுப்பார் நினைச்சிட்டு அவர் போயிருக்கார். ஆனால் அவர் மூணு பைசா கொடுக்குறார். இந்த மூணு பைசாவை வாங்கி கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மன்னிக்கணும் அந்த தொழிலாளி என்ன செய்கிறாருன்னா, இதை மூணு வயசா வச்சு நான் என்னையா பண்ண முடியும்னு நம்ம சனீஸ்வரர்கிட்டயே கேட்கிறாரு. என்னையா பண்ண முடியும்னு கேட்கிறாரு. அப்ப சனீஸ்வரர் சொல்றாரு, மூணு பைசாவை வச்சுக்கோ, ஒரு பைசாவுக்கு ராமக்கட்டி வாங்கிக்கும், ஒரு பைசாவுக்கு தோப்பட்டி வாங்கி அதை போடக்கூடிய பொக்கணம்னு சொல்லுவாங்க கிராமத்துல, தோப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதை போய் நீங்க சொன்னீங்கன்னா ஹேண்ட் பேக்னு வச்சுக்கலாம், இன்றைய லேட்டஸ்ட் பேர்ல ஹேண்ட் பேக் அவன் வாங்கிக்கும். இன்னொரு பைசாக்கு சங்கும் சேவண்டியும் வாங்கிக்கொள். மொத்தத்துல மூணு பைசாவில் ராமக்கட்டி பொக்கணம் சங்கு சேவண்டி மூணை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அதை ஊதி உன்னுடைய வருவாயை பெருக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி விடுகிறார். சரி என்று அவரும் வாங்கி கொண்டு வரும் வழியில் அதே ஆற்றில் இடத்தில் போய் நின்று அந்த ராமக்கட்டியை உரைத்து அங்கங்கே ராமங்கள் பள்ளம் போடுறார். ராமங்கள்லாம் போட்டு அப்படியே வருகிறார். அங்கங்கே சங்க ஊதி பார்த்துட்டு செவண்டி அடித்து பார்த்துட்டு அப்படியே வர்றார். வரும்போது வயல்வெளிகள் எல்லாம் வேலைச்சிட்டு இருந்த பெண்மணிகள்லாம் பார்த்துட்டு என்ன சிவபெருமான்கிட்ட வரமாங்க போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் போ சங்க செவண்டி ஊத்துறையே அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லி கிராமத்து பணியில் சிரிக்கிறாங்க. அப்போ இருந்தாலும் இவர் அங்கே சாய்வா நம்ம வயக்காட்டில் ஊதுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வயக்காட்டில் ஊதுறாரு. ஊதுனோடனே அங்கே அறுவடை செய்து கொண்டிருந்த நெல்மணிகளை
கொஞ்சம் அவருக்கு ஒரு ஒரு படியோ ஒரு ஒன்றரை படியோ நெல்மணிகளாக கொடுக்குறாங்க. இப்படி பல வயக்காட்டில் அப்படி ஊதிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பக்கமாக ஒரு நெல்மணிகளை அவர் சேர்த்திட்டாரும். அப்போ நேரம் சம்சாரம் இல்லை, மனைவி கிட்ட நேரம் போறாரும். அப்ப மாமனார் பாக்குறாருன்னா எப்படி அவர் நினைச்சு இப்படி மாப்பிளை கொடுக்குறேன், இப்படி மாப்பிளை சங்கஞ்சேவண்டியோட ராமத்தை போட்டு சுத்துறாருன்னு அவருக்கு மாமனாருக்கு ஒரு சிறிய வருத்தம், மாமியாருக்கும் அதை விட மிகப்பெரிய வருத்தம், என்ன மாப்பிளை இப்படி கோலமாயிட்டாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏதோ ஒன்ன பண்ணி ஒரு 10 படி நெல்லை கொண்டு வந்துட்டாரு பரவாயில்லன்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அன்று இரவு மாமனார் வீட்டிலே தங்குகிறார். காலையில் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார். இப்ப மாமனார் சொல்கிறார், இதுவரை தான் சாப்பாட்டுக்கு பஞ்சம்னு சொன்னையே, எப்படியோ அவர் சங்க சேவண்டி ஊதினாலும் உனக்கு அரிசி கொண்டு வந்து கொடுத்துருவாரு, அப்புறம் என்ன வாழ்ந்துக்கலாம் போங்கம்மான்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு சில அறிவுரைகளை கூறி மருமகனோட அழைத்து போகுமாறு சொல்றாரு. அந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கொண்டு மாமனாரோட கிளம்பி வர்றாங்க. அப்போ வர வழியெல்லாம் வந்து இப்படியே ஊதிட்டு வரும்போது 10-20 கிலோ நெல்மணிகள் அவங்களுக்கு கிடைச்சிருதும். அப்போ வரும்போது ஏ மாமா இதனால பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே மகிழ்ச்சியா, அந்த அம்மா பாதி வைத்தியமும் இவர் பாதி நெல்மணிகளை சுமந்துட்டு வரும்போது எதுக்கு ஒரு மீன்காரர் வர்றாரு, அம்மா ரொம்ப டயர்ட் ஆகி போச்சுமா அது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு, அதனால கொஞ்சம் நம்ம ஒரு மீனை வாங்கிட்டு போய் இன்னைக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு அந்த தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும்போது கணவர் சரி என்று சொல்லிவிட்டு ஒரு மீனை வாங்குகிறார்கள். அதற்காக சில படி நெல்களை அவங்களுக்கு தர்றாங்க, அந்த மீனுடைய விலைக்கு ஒப்பான நெல்களை தருகிறார்கள். தந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அங்கே போய் அந்த அம்மா வந்து அரிசியை குத்தி, அப்பெல்லாம் மில்லு கிடையாது ஒன்றும் கிடையாது, அதை உரலில் போட்டுக்கிட்டுச்சு அதை உமியை நீக்கி அரிசியாக எடுக்கிறாரு. இவர் வந்து அந்த மீனை வந்து கிளீன் பண்ணுற வேலையில் ஈடுபடுறாரு. மீனை கிளீன் பண்ணும் பொழுது வகத்தை கிளிக்கும் பொழுது அந்த மாணிக்கம் அதற்குள் இருந்ததாம், அந்த மாணிக்கம் அதுக்குள்ள அந்த மீனுடைய வயிற்றில் கிடைத்ததாம். அப்போ அந்த மாணிக்கத்தை எடுத்துட்டு தன் மனைவி கிட்ட ஓடுறாரு, நான் தொலைத்த மாணிக்கம் என்னை தேடி வந்து விட்டதும் அப்படின்னு போய் மனைவியும் இவரும் ரொம்ப ஆனந்தமும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து அந்த மாணிக்கத்தை வச்சு தோற்றம் துறவுகள் இப்படியெல்லாம் சில வசதி வாய்ப்புகளை அவங்களை பெருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு என்றால், கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த நினைச்சிட்டாருன்னா அது கண்டிஷனல் நமக்கு கிடைத்தே தீரும். அது ஆற்றுல போனாலும் சரி எதில் போனாலும் நமக்கு திரும்பி வந்துடும். நமக்கு கிடைக்காது என்னதான் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காதுங்கிறது ஒரு விதி. இது இன்னொரு விதியும் இதில் அடங்கியிருக்கிறது. என்ன விதி என்றால், யாருக்கு சனி திசை நடந்தாலும் அது எவ்வளவு மோசமான இடங்களிலிருந்து நடந்தாலும் தான் இருந்த நிலையிலிருந்து ஒரு படி மேலே ஏறிய தீர்வார் என்பது உண்மை. சனி திசை யாருக்கு நடந்தாலும் சரி தன் நிலையிலிருந்து ஒரு படி நாள் உயர்ந்தே தீர்வார். பல படி உயர்வார்கள் அதில் மாற்று கருத்தில், குறிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு படி நாள் உயர்ந்தே தீர்வார்கள் என்பதை சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும் என்பதுதான் இந்த உடைய கதையினுடைய ஒரு விளக்கம். இது வந்து சனி திசை யாருக்கு நடந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்றே தீர்வார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. இதுபோல் இன்னும் ஒரு சிறிய கதை இருக்கிறது, அதையும் நான் சொல்லி இந்த கதையை நான் நிறைவேறுகிறேன். இவர் தோட்டம் துறவுகள்லாம் உண்டாக்கி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் ஏற்கனவே தோப்பு துறவு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு கிடைச்சுன்னு கேட்கிறாரு. நான் இந்த மாதிரி சிவபெருமான் கிட்ட போய் வரம் வாங்கிட்டு வந்தா அதுக்கு முறைதான் இவ்வளவு மாணிக்கம் கிடைச்சது, அதுதான் எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு வசதி ஆனோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன தன்னுடைய கணவர்கிட்ட போய் நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஆசையினுடைய விளைவாக தாட்டி விடுறாங்க. ஆறுகிட்ட மறுபடியும் இவர் அந்த எல்லா வீடு வாசல் வண்டி துறவுகள் மாடு கண்ணு சகல வசதியோடும் இருக்கும் நபரும் சிவபெருமானிடம் வரம் கேட்க போகிறார். அவர் அங்க போய் நின்று விட்டு சிவபெருமான்கிட்டம் கேட்கிறார், ஐயா எனக்கு ஒன்னும் கஞ்சிக்கே ஒளியில எனக்கு ஏதாவது தாருங்கள் ஐயா, என் மீது கருணை காட்டுங்கள் ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போதும் சிவபெருமான் தன்னுடைய ஞான திசையால பாக்குறாரு. பார்க்கும்போது சகல வசதியும் இருக்கிறதும், அதனால் இவன் பொய் சொல்லி ஏமாற்றுகிறான் என்று சிவபெருமான் இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக, சிவபெருமானே இல்லை என்று சொல்லிவிட்டாரே என்று ஒரு பெயர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு 3 கல்லை உருவாக்கி தருகிறார்.
நீ எதை நினைத்து போடுகிறாயோ அது வந்துவிடும் என்று சொல்லி மூன்று கல் மந்திரித்து தியானம் பண்ணி அவருக்கு அந்த ஆசைக்காரன், அவனுடைய பேர் ஆசைக்காரனே என்று வைத்துக் கொள்ளலாம், அந்த ஆசைக்காரனுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசைக்காரன் பெற்றுக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியாக தன் வீட்டை நோக்கி வருகிறான். தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்கிறான், நான் இப்படி சிவபெருமானிடம் மிக அற்புதமான வரங்களை பெற்று வந்து விட்டேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நினைத்துக்கொள், நான் இந்த கல்லை போடும் பொழுது உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்ப சிவபெருமான் அடுத்ததாக ஒரு வேலை செய்கிறார், இவர்கிட்ட கொடுத்து விட்டு இப்படி ஏமாற்றி விட்டு என்னையே ஏமாற்றி வாங்கி போகிறானே, இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ராகு பகவானிடம் போய் சொல்கிறார், இதை எப்படியாவது நீ தடுத்து விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் பொழுதும் ராகு பகவான் உடனே வந்து தன்னுடைய இந்த ஆசைக்காரனுடைய மனைவியினுடைய மூளையில் இறங்கி விட்டார். பேராசையை தூண்டுறதுக்காக அவருடைய மூளையில், அந்த பெண்மணியினுடைய மூளையில் ராகு பகவான் இறங்கி விட்டார். இறங்கி விட்டு என்ன செய்கிறார் என்றால், இவர் வந்து அந்த கல்லை போடும் பொழுதெல்லாம் அந்த அம்மா தடைகளை ஏற்படுத்துறார். நான் இன்னும் அந்த வய இவர் மாடு கண்ணு எல்லாம் நினைச்சிட்டாரு, செவளக்காலை அந்த காலை இந்த காலைன்னு பலதும் நினைச்சிட்டாரு. எனக்கு குதிரை வண்டி வேணும், ரெண்டு தோட்டம் வேணும், ரெண்டு தென்னமரம் முந்தித்தனம் வேணும், ரெண்டு கிணறு வேணும், கவலை ஓட்டுறதுக்கு ரெண்டு மாடு வேணும். அந்த காலத்தை கவலைதான் ஓட்டுவாங்க, அதாவது ஏற்பூட்டி ஓட்டக்கூடிய கவலை, அது வேணும் இது வேணும் அவர் நினைச்சிட்டாரு. இந்த அம்மாவை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த அம்மா எனக்கு வயிறு அட்டி அந்த அட்டி இந்த அட்டின்னு நினைச்சிட்டு, சரி இந்த ஆள் கல்லை சரி நான் போடுறேன் நீ நினைச்சுக்கணும், இந்த கல்லை இப்படி கீழே போடும்போது அவரை விட்ட வந்து இந்த அம்மா இருங்க நான் அந்த பட்டுச்சேலையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் சரி நினைச்சுக்கோ அப்படிங்கும்போது மறுபடியும் இப்படி போடும்போது ஐயோயோ நான் வந்து சில்வர் வெங்கல பாத்திரம் பெரிய பாத்திரம் மறந்துட்டேன் அப்படின்னா வெங்கல பாத்திரம் தான் வெங்கல பாத்திரம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இப்படி பல தடவை அவர் போடும் போதெல்லாம் இந்த அம்மா வந்து ஆசையின் விளைவாக அவரை தடுத்துட்டே இருக்கும். அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போய் கோபத்துல மசிராவர்ட்னு போட்டார், என்னங்க மசிரா வரட்டுன்னு அந்த கல்லை போட்டார். அப்ப அடுத்த செகண்ட் வீ உடம்பாக கரடி மாதிரி உடம்பாக முடி வந்துருது, பூரா மசிரா இருக்குது உடம்பாகம், என்ன பண்றனே தெரியல. ரெண்டு பேரும் அடையே இப்படி அவசரப்பட்டு என்ன டென்ஷன் படுத்தி இப்படி மசிரா வரட்டுன்னு நானும் கோபத்துல போட்டேன், இப்ப பூரா உடம்பாக மசிரா இருக்குது, என்னடி பண்றது இப்படி அசிங்க கரடியாட்ட இருக்கணும்ல, நாம ரெண்டு பேருமே நம்மளை பார்த்தா எல்லாரும் கேவலமா பேசுவாங்களேன்னு ரொம்ப மன வருத்தலுடன் நிற்கிறாங்க. மனைவி சொல்றான், சரி என்ன கேட்டால் வரும்னு சொல்லிக்கிறாங்களா, இந்த மசிலெல்லாம் போகுட்டுன்னு சொல்லி ஒரு கல்ல போடுவீங்களே அப்படின்னு சொன்னேன். ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், இந்த மசிலெல்லாம் போட்டுன்னு சொல்லி இந்த கல்லை போடலாம்னு டக்குன்னு இந்த மசிலெல்லாம் போட்டுன்னு ஒரு கல்லை போட்டாங்க. மசில்னு சொல்ல முடின்னு சொல்லலாம், அப்ப முடியெல்லாம் போட்டுன்னு சொல்லி டப்புன்னு ஒரு கல்லை போடும்போது முடி எல்லாம் போயிருச்சு. ஏற்கனவே அவன் தலையில இருந்த முடி, அந்த அம்மாளுக்கு இருந்த முடி, தலையில இருந்த முடி எல்லாமே போயிருச்சு. அப்ப பார்க்கும்போது அடால தலையில இருந்த முடி போனோம்னா பொம்பளைகளுக்கும் தலைமுடியிலையும் ரொம்ப அழகு குறைவா இருப்பாங்க. இந்த அளவுக்கு தலைமுடி மீச முடி கண் பொருவ முடியில இருந்து எங்கெங்க நம்முடைய உடம்புல முடி இருக்கோ எல்லாம் முடியும் போயிருச்சு. அந்த அம்மாளுக்கு அதே மாதிரி எல்லா முடியும் போயிருச்சு. அப்போ அந்த அம்மா பார்த்துட்டு ஐயோயோ நான் அழகு இல்லாம அலங்கோலமா தெரியறேன், முடி இல்லாம போனா நாலு பேர் நம்மள கேவலமா பேசுவாங்க, நல்லதுமெல்லாம் போச்சு அச்சிங்கரமா போச்சே, ரெண்டு பேரும் மிக மனத்துடன் என்ன பண்றது இப்படி ஆகி போச்சேன்னு ரெண்டு பேரும் வருத்தப்படும் போது, சரி நம்ம முடி வரட்டு அப்படின்னு சொல்லி மூணாவது கல்ல போட்டாங்களாம். அப்போ நம்ம முடி வரட்டுன்னு சொல்லி மூணாவது கல்ல போடும்பொழுது அவங்க முடி மட்டும் வந்தாங்க. அப்போ இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கானது நம்மை விட்டு போகாது, நமக்கானது நம்மை விட்டு போகாதுங்கிறதுதான் இதனுடைய கருத்து. நம்ம பேராசைப்பட்டோம்னால் பெருநஷ்டம் அடையும், அதாவது இறைவனே கொடுத்தா கூட அதை நாம இழந்துருவோங்கிறது தான் இந்த நீதி கதை. இது மாதிரிதான் ராகு ஒரு விஷயத்த மிக ராகு திசை நடந்தாலும் அதாவது திசை அப்படி ஒன்றும் பெருசா வராது, ராகு கோச்சாரத்தில் எந்த பாகத்தில் போகிறதோ அந்த பாவத்தின் மேல் மிகப்பெரிய ஆசையை தூண்டி விடுவான் லாக்கின் டைம்ல. மொத்தமா அவன் தூண்டுறதா வேலை, இருந்தாலும் லாக்கின் டைம்ல தூண்டி விடும் பொழுதுதான் நாம அகப்பட்டு கொள்வோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல அந்த டைம்ல தான் நம்ம மாட்டிக்குவோம், மற்ற டைம்ல நம்ம மாற்ற மாட்டோம். அப்போ இந்த ராகு வந்து எப்பவுமே ஆசையை தூண்டி சிவபெருமான் கிட்ட வந்து வரம் வாங்கிய அந்த வரத்தையே அவர் அழிக்க முடியுது, அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக ராகு இருக்கிறார் என்பது
இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தருடைய பொருளுக்கும் ஒருத்தருடைய நிதிக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு இறைவன் தருவான் என்றால் கண்டிஷனா தந்து வருவான் என்ற நம்பிக்கையுடன் நம்ம அது அடுத்த வகுப்புக்குள்ள நுழையலாம். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் விருப்பமா இருந்தா இல்ல சங்கடமா இருந்தான்னு தெரியல. உங்க கருத்து ஒரு விஷயம், யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி ஒருத்தர் சொன்னாவே நான் ஏத்துக்கிறேன். நல்லா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் லைக் பண்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு கதை அப்படிங்கறது, இது கதையில நீதியுடைய ஒரு பிம்பமா நான் கருதுறேன். ஒரு நீதி கதைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கதை இருக்குது. அது காலம் கிடைக்கும் போது ஒவ்வொரு, இப்ப சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கதை சொல்லலாம், ராகு பகவானுக்கு ஒரு கதை சொல்லலாம், சூரிய பகவானுக்கு ஒரு கதை சொல்லலாம். அப்படி எல்லா கிரகங்களுக்கும் என் தந்தையர் வந்து இந்த மாதிரி கதைகளை சொல்லுவாரும். அது அவர் வாயிலாக என் செவிக்கு வந்தது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, நம்ம வகுப்புக்குள்ள போலாம். அந்த டேட்டா பொறுத்த யாரும் நினைவு இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாடு கேட்டு இருக்கிறவங்க கிட்ட ஐயா கேக்குங்களா? ஐயா கேக்குதுங்க. இருங்க, இப்பதான் பக்கத்தையே புரட்டுறோம். 17/8/1985 ஐயா. 17/8/1985 தருமபுரி. ஓகே, பாருங்க அந்த டேட்டை மட்டும் என்னால நினைவே வச்சுக்க முடியல, பல தடவையும் வந்து அது என்ன டிஸ்டர்ப் பண்ணது. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம வகுப்புல வந்து ஆரம்பம் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வகுப்புல வந்து பரிகாரம் என்ற தலைப்புல போக போகுது. இந்த நாலு டாபிக் முடிச்சோன்னே சாமி காது கேக்கலங்க. சாமி இப்ப கேக்குங்களா? நீங்க பேசுறது மட்டும் கேக்குதுங்க சாமி. இருங்க, பேசுறது மட்டும் தான் கேக்குது. ஒரே நிமிஷம், நான் அதை வந்து ஷேர் பண்ணாம இருக்கிறேன், ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கேக்குங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நன்றி. சாப்ட்வேர் தெரியுதுங்களா? கடந்த வெள்ளிக்கிழமையோட நம்ம ரெண்டு நாள் வகுப்பு இல்லாம போயிருச்சு. ஞாயிறு இல்லாம மூணு நாள் இல்லாம போயிருச்சு நினைக்கிறேன். அப்படித்தானுங்க? சரி, நம்ம இந்த பாவங்களை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஒருத்தருக்குடைய என்ன பாவம் வேலை செய்தோ அதுக்கான அச்சாரங்களை எழுதி கொடுக்கணும். இது கால தத்துவ புருஷத்தினுடைய அமைப்புல தான். ஒன்னாம் பாவம்னா இந்த மேசத்துல இப்போ மேசமுடைய, அதாவது நம்முடைய மூல திரிகோண வீட்டுல செவ்வாய் வேலை செய்யும் பொழுது இந்த ஒன்னாம் பாவத்தினுடைய, அதாவது செவ்வாயினுடைய அச்சாரத்தை எழுதி கொடுக்கணும். ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் போது மூல திரிகோண வீடான சந்திரனுடைய, சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தை எழுதி கொடுக்கணும். இப்படி இந்த 12 பாவங்களுக்கான மூல திரிகோண வீடனுடைய அச்சாரங்கள் இங்க எழுதி இருக்குது. பொறுத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, ஒரு தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் லக்னத்துக்கு வந்து தனுசு வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படின்னா குரு வேலை செஞ்சிருந்தா, குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவ காலத்து புரிசுக்கு இந்த அச்சாரத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா போது அவருக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இதை எப்ப எழுதி கொடுக்கணும், என்ன விவரங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இதை ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தாக இதுக்கு கீழே கருது அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவோம். நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இது விஷயம். இப்போ ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா தெய்வம் வரும். இப்போ இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல இவருடைய ஜாதகத்துல சுதர்சனம், கருப்பு சாமி, இந்த ரெண்டு சாமி காட்டும். இந்த ரெண்டு தெய்வம் வந்து அவருக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமா இருக்கும். சுதர்சனம் அப்படின்னா பெருமாள், அதே மாதிரி கருப்பு சாமின்னா ஐயனாரு, கருப்பு சாமி, இதெல்லாமே எடுத்துக்கலாம். இந்த தெய்வத்தை அவர் வணங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சாமி படங்களை வந்து வீட்டுல வச்சு தினம் பூஜை பண்ணலாம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எண்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த எண்கள் அமுத்துனீங்கன்னா,
இவனுடைய லக்கி டேட் என்ன அப்படின்னு வந்துடும். 1-4-9 4-9 இவருடைய வாழ்நாளில் மிக ஹெல்ப் பண்ணும், எப்பவுமே இவருக்கு ஹெல்ப் பண்ணும். 1-4-9 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1-ஆம் தேதி இங்கிலீஷ் வந்து 1-10-19-28 அதே மாதிரி 9-ஆம் தேதி 9-ஆம் தேதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9-18-27 இந்த 3 தேதிகள் ஹெல்ப் பண்ணும். இந்த 4-ஆம் தேதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 அதுக்கடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா 13-22-31 இந்த தேதிகள் அவருக்கு அதிர்ஷ்டமான எண்கள். அதாவது தேதியும் எடுத்துக்கலாம், எண்கள் அதிர்ஷ்டமான எண்ணுங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1-4-9 அவருக்கு எப்பவுமே அதிர்ஷ்டத்தை தரும். அதுக்கடுத்த அப்படி வந்து பார்த்தீங்கன்னா திசை. இந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது தென்கிழக்கு. ஒரு ஆபீஸ் பார்க்கறாருன்னு வச்சுக்கலாம், அது தெற்கு வாசல் ஆபீஸ் இவருக்கு நல்லா சூப்பராக விளக்கும். அதே மாதிரி தென்கிழக்கு இது வந்து வாங்கு. இதே மாதிரி இவர் சைட் வாங்குறதா இருந்தாலும் சரி, எது வாங்கறதாலும் சரி, தெற்கு அல்லது தென்கிழக்குல வாங்கினாருன்னா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு புறப்படும் போது தெற்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் எந்த திசையில போனாலும் இவருக்கு சக்சஸ் ஆகும். இதுதான் திசையனுடைய அனுகூலம். அதனால இந்த திசையில உனக்கு அனுகூலம் அப்படின்னு நவக்கிரகங்கள் வந்து ஒவ்வொரு திசையில பாக்குற மாதிரி நமக்கு என்ன திசை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு தென்கிழக்கு திசை நமக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஸ்தலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது கும்பிடக்கூடிய தெய்வம், ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு திருநள்ளாறு வழிபாடு பண்றது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரதும். முடிஞ்சா அந்த பக்கம் போனோம்னா திருநள்ளாறு போயிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து அவருக்கு சூப்பரா அதிர்ஷ்டம் தரு திருநள்ளாறு. அதே மாதிரி இங்கேயே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானை கும்பிடலாம். சனீஸ்வரர் பகவானை கும்பிடும் பொழுது அதே மாதிரி காகத்துக்கு உணவளித்தல் அப்படிங்கிற சனிக்கிழமை காகத்துக்கு உணவளிச்சாருன்னா அவருக்கு கண்டிஷனா நிறைய அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க, அதாவது ஒரு கல்ல 2-3 மாங்காய் உழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு உருவாகும். அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா தானியம், இது ரொம்ப முக்கியமானது. இவருக்கு எள்ளு தானியம் இருக்கு. அப்ப இவருடைய வீட்டுல வந்து தீபம் போடும் போது எள்ள பரப்பி எள்ளுக்கு மேல வந்து தீபம் போடும் போது இவருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது எந்த ஒரு அந்த வீட்டுல ஒரு நெகட்டிவே இருக்காது, பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுல படுத்து தூங்கும் போது இவருக்கு அற்புதமா உறக்கம் வரும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட அவரை நீக்கிறது, செய்வன பில்லி சூனியம் இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா அவருக்கு வெளியேற்றி இவருக்கு ரொம்ப எல் அற்புதமா வேலை செய்யும். அதே மாதிரி யாகங்கள் நடக்கும்போது கண்டிஷனா இவர் எல் வாங்கி கொடுக்கறது யாகத்துக்கு ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வசித்திரம். இந்த வசித்திரம் அப்படிங்கிறது துணி. அப்ப இவருக்கு வந்து கரும்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு துணி வருது. அப்ப எந்த கோயிலுக்கு போய் நம்ம யாகங்க, அதாவது எல்லா கோயிலும் எடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் இந்த கருப்பனாறு ஐயனாறு இந்த சாமியெல்லாம் வரனால கரும்பட்டு அந்த சாமிக்கு வஸ்திரம் போத்திக்கிறதாக நம்முடைய சில கோரிக்கைகள் வைக்கும் பொழுது கரும்பட்டு நான் வந்து எடுத்து போடுறதாக நல்ல கருப்பு கலர் நிறமுடைய துணிகளை வந்து நான் உனக்கு கொடுக்கறதாக என்ன செய்யலாம். அந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கு இந்த கரும்பட்டை அவர் பயன்படுத்தும் போது ரொம்ப அவருக்கு சூப்பராக இருக்குங்கிறது. இந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குங்கிறதுல மாற்று கருத்துல. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா புஷ்பம். இவர் என்ன பூ கொடுக்கலாம் கோயிலுக்கு கொண்டு போனா, இவர் வீட்டுல என்ன பூ வளர்த்தி அந்நாடு பொறிச்சு சாமி கும்பிடுறதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது பூக்களை பறித்து என்ன பூ வச்சானா, இந்த மாதிரி நீலக்கலர் மலர்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். கருங்குவளையிலிருந்து மற்ற என்ன நீலக்கலர் பூ இருந்தாலும் சரி அவர் அதை பயன்படுத்தும் போது அந்த சாமி படத்துக்கோ அல்லது அவர் ஆபீஸ் ரூம்ல வந்து ஒரு ஒரு வெங்கல கிண்ணம் மாதிரி இருக்கு, நிறைய வாங்கி வைப்பாங்க. அந்த வெங்கல கிண்ணத்துல வந்து நீல மலர்களை இவர் பரப்பி வச்சிருந்தாருன்னா இவர் ஆபீஸ் பறவைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த ஆபீஸ்ல இவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுது. அந்த நீல மலர்களை பார்த்துட்டு இவர் வேலை செய்யும் போது இவருக்கு தொட்டதெல்லாம் கைகூடி வரும். ஒரு ஜாதகமே சொல்றாரு, இல்ல இவர் ஏதோ ஒரு தொழில் பண்றாரு, என்ன பண்ணாலும் இந்த நீல மலர்கள் அவருடைய ஆபீஸ்ல இருக்கிறது அவருக்கு ரொம்ப விசேஷத்தை தரும். அது மட்டும் இல்ல, இவர் ஆபீஸ்லயும் கூட எள்ளு போட்டு தீபம் போடுறது இவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பூக்களை வந்து நீல நிற பூக்களை வந்து இவர் அதிகமா பயன்படுத்தலாம். கோயில் இந்த மாதிரி தெய்வீக வழிபாடு இவர் எந்த ஒரு விஷயத்துக்கு நீல மலர் நீலக்கலர் மலர்களை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா மாதங்கள். இவருக்கு என்ன மாதம் சூப்பரா இருக்குன்னா ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், நவம்பர் இந்த மாசங்கள்ல இவர் எந்த ஒரு புதிய விஷயம் பண்ணாலும் அது சக்சஸா தருங்கிறத இது அதிர்ஷ்டத்தை தரும். இந்த அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய இந்த இடையெல்லாம் நான் போட்டதா இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடியது. இப்ப ஜனவரியில ஒரு விஷயத்த பண்ணாருன்னா, போய் ஐயா இந்த வருஷம் ஜனவரியில தான் ஜனவரியில ஐயா வந்து ஒரு ஒரு புண்ணியாச்சனம் பண்றாரு, ஒரு வீடு கிரகாசம் பண்றாரு, ஒரு வாகனம் வாங்குறாரு, இந்த மாதிரி எந்த ஒரு வேலைகள் செய்யறதாக இருந்தாலும் சரி ஜனவரி மாதத்துல இவருக்கு செய்யறது ரொம்ப விசேஷம். பிப்ரவரி மாசத்துல செய்யறது நல்லா இருக்கு. ஏப்ரல், ஜூலை,
அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி மாதங்கள்ல வந்து இவர் செய்யறது இவருக்கு ரொம்ப விசுவாசத்தை தரும், மிக ஒரு மகிழ்ச்சியை தரும் மாற்று கருத்து. அதான் அதிர்ஷ்ட மாதங்கள். இப்ப ஒன்னு இல்ல, ஒரு இவர் ஒரு விஷயம் செய்யறாரு, இவர் இந்த ஜாதகர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு, இவருக்கு என்ன மாசம் செஞ்சா நல்லா இருக்கு அப்படிங்கறத பிளான் பண்ணி நீங்க ஐபிசியில பண்ணிக்கங்க. அதாவது தமிழ் மாசத்துல சொல்றது, நம்ம இங்க இங்கிலீஷ் மாசத்துல சொல்றோம், ஜனவரியில பண்ணுங்க, இல்ல பிப்ரவரியில பண்ணுங்க, இல்ல அக்டோபர்ல பண்ணுங்க, இல்ல நவம்பர்ல பண்ணுங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நல்ல காலத்தை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது தொழிலாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் இந்த காலத்தை பயன்படுத்தும் போது, இந்த மாதங்களை பயன்படுத்தும் போது நமக்கு பிரகாசமான வெற்றியை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து. அதுக்கு அடுத்தபடி தூப தீபம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது அழுக்குனா வரும் கருண்டாளி தூபம். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு வீட்டுல வந்து எல்லாருமே புகை பிடிக்கணும், கண்டிஷனா புகை பிடிக்கணும், இவர் கருங்காளி தூபம் போடணும் அப்படின்னா என்ன, கருங்காலியுடைய மர குச்சிகளை வச்சிருக்கணும், அதுல ஒரு துளி நாள் ஒரு குச்சியை முறிச்சு ஒரு தீக்குச்சி சோடு நாள் இவர் தீபாவளி அதை வந்து தூபம் போடும்போது வீட்டுக்குள்ள அந்த கருங்கால குச்சி அது மேல போட்டு அந்தனுடைய புகையை அவருடைய ஆபீஸோ அல்லது அவர் வீடோ அவர் வாகனங்களோ அவர் எதுக்கு பயன்படுத்தினாலும் அது ரொம்ப சக்சஸா தரு. சாமி கும்பிடும் போது கூட அந்த சாம்பராணி புகை போட்டு ஒரு சிலர் போடுற மாதிரி சாம்பராணி புகைக்குள்ளேயே கருந்தாளியினுடைய குச்சியை போட்டு இவர் தூபம் அதாவது புகை போடும் பொழுது இவருக்கு மிக அற்புதமான பலனைகளும் பாசிட்டிவான எனர்ஜிகளும் மகிழ்ச்சியான இதையும் உருவாக்கி தரும். அங்கே ஒரு நெகட்டிவான எது இருந்தாலும் விளக்கிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூலிகை. இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன மூலிகை வச்சுக்கலாம் அப்படின்னா யானை வணங்கி மூலிகையை அவர் பயன்படுத்தலாம். இந்த மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சத்தின் மூலமாகவும் அல்லது மணிப்பரிசையை இந்த மூலிகையில வச்சிருக்கும் போது இவருக்கு போனகாரிகளா சக்சஸ் ஆகு. எந்த ஒரு தீய ஒரு நிதி இருந்தாலும் அவர் விட்டு விலகிறது. மூலிகை வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. இப்போ ராமரே கூட மூலிகை தான் பயன்படுத்தினாரு. எப்படி பயன்படுத்தினார் ராமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவி மூலிகைங்கிறத கொண்டு வந்தா அந்த பாம்புங்கிற அந்த ஆயுதத்திலிருந்து அவங்க வெளிவர முடிஞ்சு பாம்புங்கிற ஆயுதத்தை விட்டு கட்டிடுவாங்க. அதுல இருந்து வெளியே வரக்கு சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்து தேய்ச்சோம்னா அந்த அது பாம்பாக ஊறி சென்று விடும். அந்த ஒரு தன்னுடைய உடம்புல கட்டுப்போட்டு வந்தது பாம்பாக ஊறி போயிரு. இப்ப ராமரே மூலிகையை பயன்படுத்திக்கும் போது நம்மளும் மூலிகையை பயன்படுத்தலாம். அதனால அது என்ன மூலிகை அப்படிங்கறது யானை வணங்கி இந்த ரெண்டு மூலிகை கிடைச்சினா வாங்கி சத்தாக பண்ணி கழுத்துல போட்டுக்கலாம், அல்ல இடுப்புல கட்டிக்கலாம், அல்லது மணிப்பரிசு வச்சுக்கலாம். எங்க வச்சிருந்தாலும் இவங்களுக்கு அது போனா இவருக்கு நெகட்டிவான ஏதாவது வந்துடும், அந்த மூலிகையை தடுத்து விடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தபடி நிறம். இந்த நேரத்தை வந்து வாகனங்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம், துணிமணி போடுறதுக்கு பயன்படுத்தலாம், ஆபீஸ்ல கலர் கலரா அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த நிறங்களை அதாவது சாயங்களை எங்கெங்க பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் இந்த நிறங்களை பண்ண இவருக்கு மஞ்சள் கருப்பு ப்ளூ இந்த மூணு கலரும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த அதிர்ஷ்டமான நிறங்களை இவர் பயன்படுத்திருக்காரு பண்ணும்போது போன காரியம் சக்சஸ் ஆகு, எல்லாமே வெற்றி ஆகும். ஒண்ணுக்கு ஒண்ணு சக்சஸ். இப்போ இந்த உடம்புக்கு கை காலு கண்ணு மூக்கு வாய் இப்படி எத்தனையோ இருந்தாலும் அது உடம்பாக ஒரு மனிதனாக அங்கீகரிக்கப்படுகிறது. அதுபோல இந்த மாதிரி கலர்களை இவங்க பயன்படுத்தலாம். இவங்க ஒரு பேனா இருக்குது வச்சுக்கலாம், அது ப்ளூ கலர் பேனா வச்சுக்கலாம். இப்படி ஒரு வண்டி வாகனம் இருக்குது, அந்த வாகனத்துல இந்த மாதிரி ஸ்டிக்கர்கள் சாமி படங்களை மஞ்சள் கலர்ல போட்டு எழுதி ஒட்டிக்கலாம். இப்படி எல்லாமே நீங்க உங்களுக்கு இந்த மஞ்சள் கருப்பு ப்ளூ இந்த மூணு கலரை ஐயா பயன்படுத்தலாம். இந்த ஜாதகர் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய வெற்றி தரும். இப்போ இந்த கலர்களை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்களாம் நம்மளுக்கு தெரியாமையே வேலை செய்யும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தான் மகாலட்சுமியை வந்து தாமரை வந்து சிகப்பு கலர் ரோஸ் கலர் மாதிரி இருக்குது, அதுதான் தாமரை. மகாலட்சுமிக்கு தாமரைன்னு நம்ம கொடுக்குறோம், மகாலட்சுமிக்கு தாமரை கொடுக்குறோம். செல்வத்தினுடைய சின்னமாக தாமரையை நம்ம பார்க்குறோம். இதே வந்து நம்ம ஊர்ல தான் தாமரை பார்க்குறோம், மகாலட்சுமி தரிசனம் பண்ணுறோம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க மகாலட்சுமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்க வந்து வேற ஒன்றும் இல்லை, சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிற தாமரைகளை பார்த்து கும்பிட்டு போவாங்க. எகிப்தில் இந்த மாதிரி நாட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகாலட்சுமியாக தாமரை தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த கலரை பார்க்கும்பொழுது அந்த பொருளாதார நிலை உயர்கிறது. அது மாதிரி தான் இந்த அவயவங்களுக்கான ஒரு கலரை பார்க்கும்போதும் அவங்களுடைய பொருளாதார நிலை உயர்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரை ஒரு நிறத்தை பார்க்கும்போது அந்த ஒரு மாற்றங்களை நம்மளுக்கு உருவாக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
அதுக்கு அடுத்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த நிறங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் இந்த ப்ளூ கலர் இவர் ஆபீஸ் டேபிள் கடிச்சிக்கலாம், ஒரு சேர் வாங்கினா ப்ளூ கலர் சேர் வாங்கிக்கலாம், இந்த துண்டு பாருங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் கோடு வர மாதிரி வாங்கலாம். இப்படி நீங்க எங்கெங்க எதுக்கு பயன்படுத்த ஒண்ணு இல்ல, சாதாரணமா செல்போன் கவர் வாங்கினா கூட நீங்க ப்ளூ கலர் வாங்கி பயன்படுத்தலாம். அது என்ன கலர் கிடைக்குதோ கார் வாகனம் இதெல்லாமே நீங்க அந்த கலரை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை உருவாக்குறதுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அது உதவும். அதுக்கு அடுத்து இப்படி பாத்தீங்கன்னா தேதி, இந்த தேதி கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து இப்படி பாத்தீங்கன்னா தேதி, இந்த தேதி வந்து ஒரு அதிர்ஷ்டமான தேதி, ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒன்பது எட்டு இருபத்தேழு, இந்த தேதியெல்லாம் அவருக்கு லக்கி தேதியா இருக்கு. இந்த தேதிகளை அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் பண்றதாக இருந்தாலும் இந்த தேதிகளை எடுக்கும் பொழுது வெற்றிகளை தானா தெரியும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேதிகள் வந்து அவருக்கு நன்மை அளிக்க கூடிய தேதிகளாக இருக்கு. இந்த தேதியில ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய சக்சஸ்ல கொண்டு போய் விடுங்கிறத மாற்று கருத்துல. அதுக்கு அடுத்து இப்படி பாத்தீங்கன்னா கிழமை, இந்த கிழமை பாத்தீங்கன்னா ஞாயிறு திங்கள்னு கொடுத்துருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயத்த ஆரம்பம் பண்றது ரொம்ப சிறப்பு, திங்கக்கிழமை ஆரம்பம் பண்றது ரொம்ப சிறப்பு. இந்த ரெண்டு நாள் வந்து இவருக்கு மிக சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரத்தினம்னு சொல்றோம். ரத்தினம்னு வந்ததுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கல்கள், அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலக்கல்லை பயன்படுத்திக்கலாம். நீலக்கல்லை பயன்படுத்தும் போது அந்த நீலக்கல் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதாவது கருநீலம்னு சொல்லுவாங்க, சனீஸ்வருடைய கல் அது நீலக்கல். இந்த மாதிரி அந்த கல்லை இவர் பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷத்தை தரும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உலோகம்னு சொல்லிக்கிறோம். இந்த உலோகம் இரும்புன்னு சொல்றோம். இப்போ இந்த இரும்புன்னு சொல்றதுனால இது என்ன மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மிஞ்சி மாதிரி போட்டுப்பாங்க காலில், மிஞ்சி வெளியே போகாம இருக்கிறதுக்காக ஒரு இரும்புல ஒரு சின்ன வளை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வளையத்தை வாங்கி நம்முடைய சனி விரலில் போட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா தந்துட்டே இருக்கும், ரொம்ப ஒரு சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால இவர் இரும்பை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து சமத்துன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இது அனுத்தினா வன்னி மரம். நம்ம வன்னி மரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமத்துன்னு பேரும். அப்ப இவர் வன்னி மரத்தை சுத்தி வந்தாவே இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த அப்படியே சுலபாய் போயிரு. அந்த வன்னி மரத்தை வன்னி மரம் இருக்க கோயில் எந்த கோயில் இருந்தாலும் சரி வன்னி மரம் இருக்கிற இடத்த போய் ஒரு மூணு சுத்தி சுத்தி வந்தாருனாவே போதும், அது சூப்பரா அவருக்கு சூப்பரா வேலை செய்யும். அதான் வன்னி மரம் சமத்துனா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்கு பேர் தான் சமத்துன்னு சொல்லுவாங்க. நீ சமத்து பையனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளால், நீ சமத்தா இருக்கிற அப்படிம்பாங்க. ஒண்ணு என்ன அப்படியே ஒண்ணுமே அருமையான பையனுங்கிற பேர் எடுக்கிறது தான் சமத்துன பேரு. ஒரு பிரச்சனை வரும்போதும் இதை சுத்தி வந்தீங்கன்னா போதும், அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். அதுக்கு அடுத்து இப்படி சுவை, இவருக்கு விரும்பிய கைப்பு அப்படின்னு சொல்றாங்க. கைப்புனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் கலந்த சுவை. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ள ரசத்தை ஊத்திக்குவாங்க, காயையும் போட்டுக்குவாங்க, இப்படி எல்லாமே கலந்து சாப்பிடக்கூடிய சுவைகளை இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி விரும்பி சாப்பிடும் பொழுது இவங்களுக்கு அது நல்ல பலன் அடிக்கும். கைப்புங்கிற சுவை சாப்பிடும் போது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கு. அரிசி பருப்பு சோறு எடுத்துக்கலாம், கூட்டாஞ்சோறுனு சொல்லுவாங்க. எங்க பக்கம் அரிசியும் பருப்பு சோறுமாங்க, அரிசியும் பருப்பும் கலந்த ஒரு சோறு. இதை வேற வேற பக்கம்லாம் ஒவ்வொரு மாதிரி கூட்டாஞ்சோறுனு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம், அது ரொம்ப அற்புதமா வேலை செய்ய. சரி, இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஐயா சொல்லுங்க. இந்த இது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே முடியலங்க, அது வந்து எக்ஸ்பயர்டுன்னு காட்டுது. ஆமாங்க, டைம் முடிஞ்சுமா உங்களுக்கு? இப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட் 12 மணி வரைக்கும் தான் இருந்துமா? இப்ப நீங்க உபயோகமுள்ள தான் இது சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுங்க. அதுமா அது டைம் முடிஞ்சதுமா அது உங்களுக்கு நீங்க வேணாம் வாங்கிக்கலாங்கம்மா. சரி, நன்றிங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாக்கிங் பீரியட்ங்கிறது எதுங்க ஐயா? வாக்கிங் பீரியட்ங்கிறது உங்களுக்கு காக்கும்ல அத தான் நீ ஆரம்பம் பண்ண போ. என்னங்க எக்கல்ல வரது அதாங்க ஐயா? ஆமா, லாக்கிங் டைம் நான் போட்டு காட்டுறேன், இன்னொரு போட்டு காட்டுறேன். சரி, நல்லது. நாளைக்கு ஐயா, நாளைக்கு வந்து பள்ளிப்பாளையம் வரேன் ஐயா, வந்து சந்திக்கிறேன். சரி, இப்போ வந்து லாக்கிங் பீரியட்ங்கிறது
பிரபஞ்சம் யாரோ பேக்ரவுண்ட்ல சவுண்ட் கேட்கறே ஆஃப் பண்ணிக்கங்க தயவு செய்து. ஏன்னா மத்தியங்களுக்கு இடையூறா இருக்குது, நான் சொல்றது புரியாது. இதே போல மியூட் போடுங்க, தயவு செய்து கேட்கற மியூட் போடுங்க, நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் வருது. இந்த லாக்கிங் டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்ல காட்டுது பாருங்க, சரிங்களா? நான் கிராக் பண்ணி காட்டுறேன் பாரு, சரிங்களா? ரெட்ல காட்டுது, சரிங்களா? யாரோ ஒருத்தர் இப்ப இந்த கேள்வி கேட்டவர் மட்டும் சொன்னா போதும். சரிங்க, தெரியுதுங்க, சொல்லுங்க. ரெட் கலர் தெரியுதுங்க, அந்த ரெட் கலர் தான் லாக்கிங் டைம்னு பேரு. இந்த ரெட் கலர் தான் லாக்கிங் டைம் பேரு, இந்த மஞ்சள் கலர் பாசிட்டிவான டைம்னு பேரு. இந்த எப்பப்ப ரெட் வருதோ அப்ப கோச்சா இருந்தா வேலை செய்யுதுங்கிறது அதனுடைய சூட்சமா, கோச்சா இருந்தா வேலை செய்கிறதுங்கிறது சூட்சமா. அப்ப இன்றைய கோச்சார ராகு எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் தான் பாதிக்க போகுதுன்னு அர்த்தம். அதை வந்து பாத்தீங்கன்னா எப்பப்ப ரெட்டு வருதுன்னு பாக்கணும், நீங்க தள்ளி பாத்தீங்கன்னா காட்டும். அப்ப இப்ப இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை உங்களை காட்டும் போது கண்டுக்குவீங்க, புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோவிலையும் நாங்க ஐயாவுடைய இதுலையும் போட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு இப்போ நல்ல டைம், 17/8/2023 இருந்து 14/8/2024 வரைக்கும் இவருக்கு சூப்பர் டைம். இப்ப நல்ல டைம் தான் இவருக்கு போயிட்டு இருக்குது. ஆனா இவருக்கு நெகட்டிவான டைம் எப்ப வருதுன்னா அடுத்த வருஷம் 14/8/2024 to 17/8/12/24 வரைக்கும் அவருக்கு நெகட்டிவான டைம். இந்த ரெட்ல இருக்கக்கூடிய காலங்கள் எப்பவுமே ராகுகேதுனுடைய பாவங்கள் தான் பாதிக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 டைம் வருது, மொத்தத்துல 8 மாசம் சரியில்லாம இருக்குது, 4 மாசம் தான் நல்லா இருக்கு. அவ்வளவுதான், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் சொல்லுவோம். இதை நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை பத்தி நிறைய விளக்கம் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்றேன், இந்த கோச்சார ராகுகேதை மட்டும் நீங்க எடுத்துட்டா போதும், அவருடைய ஜாதகத்தை வாங்கி அந்த லக்னத்துக்கு அந்த கோச்சார ராகு எங்க இருக்குது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம். இப்ப துலா லக்னத்துக்கு இப்ப நீ வர்ற அக்டோபர்ல அது மாறி ராகுது. அப்ப அடுத்த பாவத்தை வச்சு, அதாவது மீனமும் கண்ணியும் வச்சு நம்ம பழஞ்சோம்னா போதும், அது சூப்பரா செட் ஆகும், சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? கேள்வி கேட்ட நபர் புரிஞ்சுட்டாரா? புரிஞ்சுட்டுங்கய்யா, புரிஞ்சுட்டீங்க, புரிஞ்சுட்டு. சரி, நீங்க எல்லாருமே பேனா நோட்டு பேப்பர் கரெக்டா இருக்கு, எல்லாம் வச்சிருக்கீங்க கரெக்டா? வச்சிருக்கறங்க ஐயா. நான் வச்சிருக்கேன் ஐயா. ஓகே, சரி, நம்ம உடனே கேக்குங்களா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா, கேக்குதுங்க ஐயா, ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம உடனே நம்ம ஐயா வணக்கம் ஐயா, சென்னையில இருந்து சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமாங்க ஐயா? கேளுங்க 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 ஐயா. ஒரு ராகு கோச்சாரத்துல எந்த பாவத்தில் நிக்கிறதோ அந்த பாவ காரகத்துவ ஆசைகளை தூண்டி விட்டு அதன் மூலம் ஜாதகரை பிரச்சனையில் மாட்டி விட்டு அழகு பார்க்கும் தன்மை கொண்டது ராகு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ஆமா ஆமாங்க. எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, கோச்சார பலன்கள் எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா கோச்சார பலன் 30% தாங்க வேலை செய்யும், அது பயப்பட வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா. ஆனா நம்ம வந்து இதுல உங்களுடைய பாடம் திட்டம் வந்து உறுதியா அடிச்சு சொல்றீங்களா, அதனால எந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கு அந்த சந்தேகத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா. அதாவது உங்களுடைய கேள்வி, அங்க சாம்பிள் ஒரு தெரிஞ்சிருக்குதுங்களா ஐயா? என்னுடைய வாய்ஸ் தெரியலையா? என்னங்க எனக்கு தெரியலங்க ஐயா, சாப்ட்வேர் தெரியலங்க யாருக்கும் இல்லையா? யாருக்கும் தெரியல, தெரியலங்க ஐயா, தெரியலங்க ஐயா, தெரியல இது. சரி ஓகே, அப்படி எல்லாம் இங்க இருக்குமா? என்னன்னா தெரியலங்க, வகுப்பு போட்டா பிடிச்ச பல விதமான டிஸ்டர்பன்ஸ்க்கு நாங்க ஆளாரு. சரி, இப்ப கேக்குங்க, நான் பேசுறது கேக்குங்க. முதல்ல பேசுறதாவது வேற ஒண்ணுல இருந்து வேலை செஞ்சுக்குது, அது எனக்கு பழைய உலகி அது ஏதாவது இது வரைக்கும் கிளியரா இருந்ததுங்க, இப்ப போயிருச்சு. என்ன பேனா பேப்பர் எடுத்துட்டீங்களா? பிரசன்ட் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா?
ரெடியா இருக்கு. இப்ப நான் தெரியறீங்களா? இல்ல ஐயா இல்ல தெரியுங்க. தெரியறீங்களா? என்னங்க நீங்க தெரியல, வாய்ஸ் மட்டும் கேக்குது. நான் வீடியோல இப்ப வந்திருப்பேன் பாருங்க. இன்னும் வரலீங்க ஐயா? இல்ல நான் இங்க நானே தெரியறேன், எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஓகே. இல்ல இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இன்னொன்று இருக்கு, ரெண்டு இருக்குது. செல் மூலமா ஒன்று பண்ணிட்டு இது மூலமா பண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டு இருக்குது. சரி பரவாயில்ல. சரி பேப்பர் பேனா எழுதிட்டீங்களா? இப்ப சாப்பிட்டு தெரியுதுங்களா? தொழில்நுட்ப கோளாறு இருக்குது, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு இதை கொண்டு போய் இரண்டு பாத்திரம். சரி நீங்க எடுத்துங்க, ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க. எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய, இப்ப ராகு எதுல போயிட்டு தெரியுமா? எல்லாத்துக்கும் கோச்சாரம் தெரியுங்களா? மேஷத்துல இருக்குன்னு மட்டும் பார்க்க கூடாது. அது என்ன நட்சத்திரத்துல போயிட்டு ஒன்னாம் பாதத்துல போகும் அஸ்வினி? ஒன்னாம் பாதத்துல. சூப்பர். அடுத்த கேது எத்தனாம் பாதத்துல போயிட்டு இருக்கிறாப்ல? துலாத்துல பரிகாரம் ரேவதி நாளா, அதாவது அடுத்த பொட்டிக்கு நாம போயிட்டோம். இந்த பொட்டி விட்டாச்சு, அடுத்து அவன் வரக்கூடிய ஒரு பாதத்துக்கு எத்தனை நாள் இருக்குன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? 18 நாள். ஒரு டிகிரிக்கு தான் 18 நாள். ஒரு பாதத்துக்கு எத்தனை நாள்? 18 54 நாள். வெரி குட். 53 சொல்ற நாள் வரும், இருந்தாலும் 54 நாளாவே எடுத்துக்கலாம். வெரி குட். யார் சொன்னதுதான்? ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியருங்க ஐயா, உங்ககிட்ட பேசினவர். வெரி குட். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். கரெக்டா டக்குன்னு அடிச்சார், பாயிண்ட் போட்டு வச்ச மாதிரி. சூப்பர். 53 சொல்ற நாட்கள் வரும், இருந்தாலும் 54 எடுத்துக்கலாம். ஒரு பாதத்தை கடக்கிறதுக்கு 54 நாட்கள் எடுக்கிறது. சரிங்களா? அப்போ நீங்க அடுத்து ரேவதியில இருந்து நம்ம ரிவர்ஸ்ல போறதுனால பசுமணி விட்டுலாம், ரேவதிக்கு போய்க்கலாம். ஓகே, புரிஞ்சீங்களா இல்லையா? புரிஞ்சது இல்லையா? அது ரிவர்ஸ்ல தான் வரும், அதனாலதான் நம்ம ரேவதிக்கு போறோம். சரி எழுதிங்க. ரேவதி நாலாம் பாதத்துக்கு குரு வழிபாடு பண்ணணும். ரேவதி நாலாம் பாதத்துல லாக்கின் டைம் வந்ததுன்னா குரு வழிபாடு பண்ணணும். அதாவது வந்து இனி வர அக்டோபர்ல மாறுது, அத மாறி 54 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாறின தேதியிலிருந்து எழுதி வச்சுக்கணும், உங்களுக்கு ஈஸியா புரியுது. 54 நாள் வரைக்கும் அந்த ஜாதகருக்கு லாக்கின் டைம்ல வந்தாருன்னா குரு வழிபாடு. அப்படின்னா குருனா ஆலங்குடி, செந்திட்டை, திருச்செந்தூர், தலையெழுத்து மாற்றும் பிரம்மான்னு சொல்லக்கூடிய பிரம்மபுரிசர், இந்த 4 இடங்களுக்கு, ஏதோ ஒரு இடங்களுக்கு போய் வர சொல்லலாம். எழுதிட்டீங்களா? தென்திட்டை, திருச்செந்தூர், இன்னொரு ஊர் சொன்னீங்க, பிரம்மபுரிசர். தலையெழுத்து மாற்றும் பிரம்மா, பிரம்மபுரிசர். யாரோ ஒருத்தர் எழுதினா சொல்லுங்க, நான் தான் அடுத்ததுக்கு போறேன். எனக்கு சௌரியமா இருக்கு, ஏன்னா நான் பாட்டு சட சடன்னு போயிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் பாத்து அடுத்தது ரேவதி 3ஆம் பாதம். அது 54 நாளைக்கு மேல, 54ல இருந்து மறுபடியும் எத்தனை நாள் இருக்குது? அந்த நாட்களுக்கு ரேவதி 3ஆம் பாதத்துக்கு சனீஸ்வரர். அதாவது சனீஸ்வரர் வழிபாடு, திருநள்ளாறு, பொங்குன் சனீஸ்வரர், திருநள்ளாறு, பொங்கும் சனீஸ்வரர், அல்லது
சாஸ்தா என்கின்ற சபரிமலை ஐயப்பன். அதாவது புகழ்பெற்ற ஐயனார் கோயில். இந்த நாலு இடத்தை நீங்க வணங்கலாம். எழுதிட்டீங்களா? முனியப்பன் கற்பிச்ச அந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணலாம். சரிங்க, கருப்புசாமி கோயிலும் போலாங்களா ஐயா? தாராளமா போலாமா. ஐயா இன்னொரு கோயில் இருக்கு சொல்லாங்களா? எதுங்களா? இன்னொரு கோயில் இருக்கு சொல்லாங்களா? என்ன கோயில் சொல்லுங்க. சங்ககிரியில சந்தோஷ சனி பகவான் இருக்கிறாருங்கய்யா. சரி, அந்த கோயிலுக்கும் கூட போகலாங்கய்யா. ரைட், தப்பு இல்ல, தாராளமா போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை. அதே போல குச்சனூர் இருக்கு, குச்சனூர் மெயினா இருக்கு. ஒரு சந்தேகங்க ஐயா, இப்போ கருப்புசாமி, ஐயனார், சாஸ்தா, சபரிமலை, திருநள்ளாறு, இல்ல முனீஸ்வரன் சேர்த்துக்கலாமாங்க போலாமாங்க? சனீஸ்வரனுடைய கர்மான்னு சொல்லக்கூடியது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். முனீஸ்வரன் போய் போலாம், முனீஸ்வரன் கோயிலுக்கும் போலாம். நன்றிங்க, நன்றிங்க. அடுத்தது எழுதிங்க. ரேவதி இரண்டாம் பாதத்துக்கு அதே வழிபாடு தான், அதே சனீஸ்வரர் தான். எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம். எழுதியாச்சுங்க. அடுத்த ரேவதி ஒன்னாம் பாதத்துக்கு குரு பகவானே தான், அதே குரு பகவான். அப்ப இந்த இடத்துல போகும்போது ஒரு 54 நாளைக்கு குரு பகவானும், அதுக்கு அடுத்து 54 நாளைக்கு சனி பகவானும், அதுக்கு அடுத்து 54 நாளைக்கு சனீஸ்வரரும், அதுக்கு அடுத்து 54 நாளைக்கு குரு பகவான். இந்த அது எந்த இடத்துல போகுதோ அது தகுந்த மாதிரி சொல்லணும். லாக்கின் டைம் முதல்ல வருதுன்னா அதை பிரிச்சு சொல்லணும். அதுலதான் இங்க சூட்சியமா அடங்கியிருக்கு, அதுலதான் உங்க திறமையே அடங்கியிருக்கு. நீங்க லாக்கின் டைம் போட்டீங்கன்னா காட்டு. இப்போ இவருக்கு எவ்வளவு நாள், 2 மாசம் தான் இருக்குது இந்த வருஷத்துல அப்படிங்கும் போது, அந்த 2 வருஷம் 2 மாசம் தான் இருக்குது அப்படிங்கும் போது அந்த டைம்ல மட்டும் அவருக்கு போட்டா போதும். மத்த ஒரு சுருக்கமா உங்களுக்கு ஒண்ணு காட்டுற ஒரு சாம்பிளுக்கு தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம் காட்டுறேன், ஒரே நிமிஷம் சாம்பிளுக்கு காட்டுறேன். இப்ப தெரியும் பாருங்க, இப்ப தெரியும் பாருங்க, இப்ப சாம்பிளுக்கு காட்டுறேன். சரிங்களா? அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல தெரியுதுங்களா? அப்போ தெரியுது. ஓகே, பாத்தீங்களா? இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நம்ம ஜோதிடர் வெற்றி பெறக்கூடிய சூட்சியம் பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வருது அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 8வது மாசம் வருது. அப்ப 8வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 8வது மாசத்துல வருது. அப்ப கரெக்டா எந்த பாதத்துல போகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு போக சொல்லணும். புரிஞ்சுங்களா? 17/8/2024 வரைக்கும் எந்த பாதத்துல போகுதுன்னு பாக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி கீழே அப்புறம் மறுபடியும் இந்த மஞ்சள் கலர் வருது பாருங்க, அது வேண்டியது இல்லை. அதுக்கு அடுத்தபடி இங்க இருக்குது பாருங்க, இதுல போகும்போது இது எந்த பாதத்துல போயிட்டுக்குன்னா அப்பப்ப நம்ம சாப்ட்வேர்னா நீங்க கணிதம் போட்டு பார்த்து சொல்லிக்கணும். இது எந்த பாதத்துல போயிட்டு எந்த கோயிலுக்கு போய் சொல்லணும் அப்படிங்கறத 54 நாளைக்கு ஒண்ணுதான் நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க எழுதி வச்சுக்கலாம். மொத்தம் 18 மாசத்துக்கு நீங்க அழகா எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு நீங்க இந்த வேலையை பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? நீங்க முதல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். இந்த வருஷம் ராகு பயிற்சி வந்தோடனே நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். இது எங்க அங்க போகுது, என்ன வரும் அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நீங்க அந்த வேலையை பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? சரிங்கய்யா. இதுலதான் நுண்ணியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல சரியான பரிகாரத்தை கொடுத்தா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நீங்க இப்ப அதாவது அது இன்னொரு விஷயத்த சொல்றோம் கேட்டுங்க, அவங்களுக்கு அந்த யோகம் இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அந்த யோகம் இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க. நீங்க எழுதிய கொடுத்தாலும் அவங்க போக மாட்டாங்க. அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு கண்டிஷன் உங்களை தேடி வருவாங்க, அதுல ஒன்னும் மாற்றுக்கிறதுல. அதுல சென்னையில இருந்து அப்படியே நம்ம சுப்பிரமணிய ஐயாவும் நினைக்கிற யாரோ ஒருத்தர் பேசினாங்க, அவர் கேட்டாரு
30% தான் ராகு அது பாதிக்கிறதாக சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய அனுபவம், நம்ம அவங்களுடைய அனுபவத்தை குறை சொல்லல. என்னை பொறுத்தவரை ராகியை தான், கோச்சார ராகியை தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணகர்த்தாக இருக்குங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துமில்ல. இதை குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஜாதகங்களுக்கு நான் ஆய்வு பண்ணித்தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். ஒரு ஜாதகமும் ரெண்டு ஜாதகமும் ஆய்வு பண்ணல, 25,000 ஜாதகங்களுக்கு மேல நான் இதை ஆய்வு பண்ணிக்கிறேன். சரி, அடுத்து எழுதிங்க. உத்தரட்டாதி 4வது பாதம். ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்க, சந்தேகத்துக்கு அருமையா விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அவர் பேசியிருக்க அதுக்குள்ள ஒரு பிரேக் ஆகி போச்சு, அதனால நம்ம பேச முடியல. என்னை பொறுத்தவரை நான் இன்னைக்கு வரைக்கும் ஜாதகத்துல கோச்சார ராகியை தான் எல்லா விஷயங்களையும் பண்றதுங்கிறது என்னுடைய கருத்து. இது வரைக்கும் யாரும் மறுத்து சொன்னதில்லை, லெட்டர் பேட் வச்சு நான் எழுதி கொடுத்துக்கிறேன். சரி, அடுத்து உத்தரட்டாதி 4வது பாதம். யாரோ எழுத்தணும்னா எழுதியாச்சு சொன்னீங்கன்னா போதும். சொல்லுங்க. உத்தரட்டாதி 4வது பாதத்துக்கு செவ்வாய். அடுத்து உத்தரட்டாதி 3வது பாதத்துக்கு சுக்கிரன். உத்தரட்டாதி 3வது பாதத்துக்கு சுக்கிரன். உத்தரட்டாதிக்கு செவ்வாய்க்கு ஐயா கேட்டாரு. பழனி முருகன் வைத்தீஸ்வரன் கோயில், பழனி முருகன் வைத்தீஸ்வரன் கோயில், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள். நான் வந்து நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் நான் நம்பர் 1 ஸ்தலங்களை தான் சொல்றேன். வைத்தீஸ்வரன் வந்து பழனி முருகர். அடுத்து உத்தரட்டாதி 3வது பாதத்துக்கு சுக்கிரன். அதுக்கு வந்து ஸ்ரீரங்க பெருமாளும் கஞ்சனூர் சுக்கர பகவான், இந்த ரெண்டு தான். கும்பகோணத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும் கஞ்சனூர் சுக்கர பகவான். சொல்லுங்க. அடுத்தது எழுதிங்க. உத்தரட்டாதி 2வது பாதத்துக்கு புதன். புதனுக்கு வந்து ஆதிசுக்கர், சிம்மக்கல் ஆதிசுக்கர், மதுரையில சிம்மக்கல் ஆதிசுக்கர், திருவன்காடு புதன் பகவான். அதுக்கடுத்து உத்தரட்டாதி 1வது பாதத்துக்கு சூரியன். ஐயா 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 இன்னொருக்க சொல்லுங்க. சிம்மக்கல் ஆதி, சிம்மக்கல் ஆதிசுக்கர் பஸ் ஸ்டாப், ஆதி சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்ல ஆதிசுக்கர்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் நம்பர் 1 பகவான், புதன் பகவான். 2வது அதுக்கடுத்து திருவன்காடு புதன் பகவான், அதெல்லாம் கும்பகோணத்து பக்கம் நவக்கிரக ஸ்தலங்கள்ல வரும். அதுக்கடுத்து உத்தரட்டாதி 1வது பாதம் சூரியன். உத்தரட்டாதி 1வது பாதம் சூரியன். இந்த சூரியனுக்கான கோயில் வந்து ஆடுதுறை சூரியனார் கோயில். அதுக்கடுத்தபடி சூரியனுடைய அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை. எழுதிட்டீங்களா? புரட்டாதி 4வது பாதம் சந்திரன். புரட்டாதி 4வது பாதம் சந்திரன். திருப்பதி பிளஸ் திங்களூர் சந்திர பகவான். நிறைய கோயிலுக்கு சந்திர பகவானுக்கு இதை எழுதுங்க. நான் இடையில தனியா மறுபடியும் சந்திர பகவானுக்குடைய கோயில் நிறைய சொல்றேன். அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். அடுத்தது புரட்டாதி 3வது பாதம் புதன். Thank you.
அதே வந்து ஆதிசொக்கர் திருவன்காடு. ஒரு டைம் நீங்க பார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் எழுத வேண்டியது இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க இதுக்குள்ள இந்த ஒன்பது கிர ராகு கேது இல்லாம நான் கொண்டு வந்திருப்பேன். இதெல்லாமே கிரகங்களாவே வந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடி புரட்டாதி இரண்டாம் பாதம் சுக்கரன் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர். அடுத்தது புரட்டாதி ஒன்னாம் பாதம் செவ்வாய் பழனி வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்தது சதயம் நாலாம் பாதம் குரு திருச்செந்தூர் திருவன்காடு சி மணிக்கணும் திருச்செந்தூர் தென்திட்டை தலையெழுத்தும் பிரம்மா. நான் மற்றதுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு ரவுண்ட் ரவுண்டு சொல்றேன், நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். இன்னைக்கு இதை மட்டும் எழுதிக்க, அது தனியா சுக்கரனுக்கு சூரியனுக்கு தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எழுதிக்க. குருன்னு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து சதயம் மூணாம் பாதம் சனி, சதயம் மூணாம் பாதம் சனி. அடுத்தது சதயம் இரண்டாம் பாதம் சனீஸ்வரர். அடுத்து சதயம் ஒன்னாம் பாதம் குரு. எழுதிட்டீங்களா? இத மட்டும் அப்படியே எழுதிட்டோம். மூணாம் பாதம் சனி, மூணாம் பாதம் சனி. ஆமா, இரண்டாம் ரெண்டுமே சனிதான் வரும். மூணு ரெண்டு சனி, நாலு ஒண்ணு வந்து, நாலு ஒண்ணு குரு. அடுத்து அபிட்டம் நாலாம் பாதம் செவ்வாய், மூணாம் பாதம் சுக்கரன், இரண்டாம் பாதம் புதன், மூணாம் பாதம் சூரியன். அந்த கோயில எழுத வேண்டாங்க, இதை மட்டும் எழுதிக்க. அப்படியே அல்லாம அதே தான் ஒரு கோயில். டைம் வேஸ்ட் பண்றீங்க. இரண்டாம் பாதம் புதன், ஒன்னாம் பாதம் சூரியன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவிட்ட நாலாம் பாதம் செவ்வாய், அவிட்ட மூணாம் பாதம் சுக்கரன், அவிட்ட இரண்டாம் பாதம் புதன், அவிட்ட ஒன்னாம் பாதம் சூரியன். எழுதிட்டீங்களா? திருவோணம் நாலாம் பாதம் சந்திரன், திருவோணம் நாலாம் பாதம் சந்திரன், திருவோணம் மூணாம் பாதம் புதன், திருவோணம் இரண்டாம் பாதம் சுக்கரன், திருவோணம் ஒன்னாம் பாதம் செவ்வாய். சொல்றேன், திருவோணம் நாலாம் பாதம் சந்திரன், திருவோணம் மூணாம் பாதம் புதன், திருவோணம் இரண்டாம் பாதம் வந்து சுக்கரன், திருவோணம் ஒன்னாம் பாதம் செவ்வாய். எழுதிட்டீங்களா? அடுத்தது உத்திராடம் நாலாம் பாதம் குரு, மூணாம் பாதம் சனீஸ்வரர், இரண்டாம் பாதம் சனீஸ்வரர், ஒன்னாம் பாதம் குரு. இது லாக்கின் டைமுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், நல்லா நினைவு வச்சுக்கலாம். மற்ற டைமுக்கு இது பயன்படுத்தினா ஹெல்ப் பண்ணாங்க.
லாக்கிங் ஆகும்போது மட்டும் இந்த தெய்வத்தை ஒழிபாடு பண்ண சொல்லுவோம். லாக்கிங் இல்லாத போதெல்லாம் கோயிலுக்கு போனா வேலை செய்யாது. அதுக்கு அடுத்தபடி பூராடம், உத்திராடம் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுங்கய்யா, முடிச்சிட்டீங்க. அடுத்து பூராடம், நாலாம் பாதம் செவ்வாய், மூணாம் பாதம் சுக்கிரன், ரெண்டாம் பாதம் புதன், ஒன்னாம் பாதம் சூரியன். நாலாம் பாதம் செவ்வாய், மூணாம் பாதம் சுக்கிரன், நாலாம் பாதம் புதன், ஒன்னாம் பாதம் சூரியன். எழுதிட்டீங்களா? ஐயா வணக்கம். ஐயா ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா இப்போ இப்போ இந்த கொடுக்குற நீங்க அந்த பாத வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, குரு வழிபாடு, சூரியன் வழிபாடு, இதெல்லாம் இப்ப நம்ம போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த உதாரண ஜாதகத்துக்கு தானங்கய்யா? எல்லா ஜாதகங்களுக்கும் இதே பொருந்தும். இது எல்லா ஜாதகங்களும் இதே பொருந்துங்களா ஐயா? ஆமா ஆமா. சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. கேளுங்க தெளிவுபடுத்திக்கலாம். இது எந்த ஜாதகமாக இருந்தாலும் இது பொருந்தும், லாக்கின் டைமுக்கு மட்டும் பொருந்தும். மற்ற டைமுக்கு இதை வழிபாடு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. லாக்கின் டைம் ஆச்சுன்னா இப்ப நமக்கு என்ன எத்தனை பாதத்துல எத்தனை போதுன்னா 54 நாளைக்கு ஒருக்க, ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க 54 நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகணும். 54 நாளைக்கு இந்த கோயில் வழிபாடு பண்ணியே ஆகணும். இல்ல லாக்கின் டைம் ஒரு மாசம் மட்டும் இருக்குன்னா அது எந்த பாதத்துல கடக்குது, அப்படி எந்த நட்சத்திரத்துல கடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வழிபாடு பண்ண சொன்னா போதும். இப்ப வந்து அஸ்வினி போயிட்டு இருக்குது. அஸ்வினிக்குன்னு சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல போயிட்டு இருக்குது. அப்ப செவ்வாய வழிபாடு பண்ணணும், மேசத்துல இருக்கிற செவ்வாய வழிபடணும். செவ்வாய வழிபாடு பண்ணா அந்த அது நிவர்த்தி அடையும். அதாவது முழுமையா நிவர்த்தி அடையாது, ஒரு 70% தக்காத்தப்படும், ஒரு 30% நாம பேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதே மாதிரி அடுத்து எழுதிட்டீங்களா? சரி, பூரோட எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்து மூலத்துக்கு எழுதி, மூலம் நாலாம் பாதம் சந்திரன், மூலம் மூணாம் பாதம் புதன், மூலம் இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூலம் ஒன்னாம் பாதம் செவ்வாய். ஐயா பூராடத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, நம்ம எழுத மறந்துட்டீங்க, மன்னிக்கணும் ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. பூராட நாலாம் பாதம் செவ்வாய், பாதம் சுக்கிரன், பூராடம் இரண்டாம் பாதம் புதன், பூராடம் ஒன்னாம் பாதம் சூரியன், பூராட நாலாம் பாதம் செவ்வாய், பூராடம் மூணாம் பாதம் சுக்கிரன், பூராடம் இரண்டாம் பாதம் புதன், பூராடம் ஒன்னாம் பாதம் சூரியன். போதுங்களா ஐயா? நன்றிங்க நன்றிங்க. அதுக்கு அடுத்தபடி எழுதிங்க பேட்டை. கேட்டை நாலாம் பாதம் குரு, கேட்டை மூணாம் பாதம் சனி, கேட்டை இரண்டாம் பாதம் சனீஸ்வரர், கேட்டை ஒன்னாம் பாதம் குரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த அனிஷத்துக்கு மட்டும் முடிச்சிடலாங்க ஐயா, அப்புறம் வேணா பாத்து. அனிஷம் நாலாம் பாதம் செவ்வாய், அனிஷம் மூணாம் பாதம் சுக்கிரன், அனிஷம் இரண்டாம் பாதம் புதன், அனிஷம் ஒன்னாம் பாதம் சூரியன்.
எழுதிட்டீங்களா? ஐயா வந்து அடுத்த வகுப்பு இருக்க மாட்டேங்குது, ஐயாவுக்கு நிறைய இருக்க மாட்டேங்குது கமிட்டு. மீண்டும் மீதி இருக்கிறத வந்து நாளை வகுப்புல நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து ஐயாவுடைய கருத்தரங்கு இருக்குது, அந்த கருத்தரங்குக்கு நான் வர்றேன். நேரில் வர்றவங்க வாங்க. எல்லாரும் ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகலாம் அந்த மாதிரி பிரச்சனை தான், உங்களுக்காக ஒரு 2 மணி நேரம் நான் ஒதுக்கி தனியாக உட்காந்து நான் பண்ணித்தரேன். நான் அதனுடைய விளக்கத்தை ஐயா முன்னாடி அங்கேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அங்கே சில ஜாதகங்களை ஆய்வு கூட நான் பலன் சொல்ல போறேன் நாளைக்கு. ஐயா முகந்தெல்லாம் ஒன்றிய ஐயா. ஆமாங்க ஐயா, நாளைக்கு பாத்துக்கலாம் ஐயா. நாளைக்கு 53வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வருகின்ற நம்முடைய எண்கணித நிபுணர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வரிய புரிய இருக்கிறார்கள். அதனால நீங்க வந்து யாராவது லோக்கல் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, அருகில் இருக்கிறவங்க நாளை மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான ஒரு தகவலும் சொல்லிடுறேன். உங்களோட சாஃப்ட்வேர் யாரோ வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க விரைந்து ஐயா கிட்ட வந்து ஐயோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்காரு, கூகுள் பே நம்பரும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீங்கள் கட்டி அதை வந்து நீங்கள் பதிவு செய்து கொண்டு வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொன்னது தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திர காலத்தில் ரொம்ப ஸ்பீடாக போகிறதில்ல நம்ம பலன் சொல்வதற்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். இந்த வரத்தை நீ எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நாளைக்கு அதாவது இன்னைக்கு தகவலை தெரிவிச்சிருங்க. யூடியூப்போட லிங்க் வந்து நாளைக்கு காலையில் கண்டிப்பாக குரூப்பில் நான் போட்டு விட்டுறேன். ஸோ விருப்பமுள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொடுங்கள். இன்றைய வகுப்பு நாம மிகவும் நிறைவேற்றிருக்கோம். சொல்லுங்கம்மா. எந்த ஊரு? ஈரோடு பள்ளி நடக்கும் மேடம். நான் குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க மெசேஜ். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அனைவரும் வாங்க, வாங்க முடிந்த அளவுக்கு அனைவரும் வாங்க. உங்களுடைய டவுட்டுக்கெல்லாம் நாளைக்கு சில ஜாதகங்களை நான் ஆய்வு பண்ணி கூட ஐயா அனுமதிச்சாலும் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பலன் சொல்றேன் நேரடியா. கண்டிஷனா வாங்க, வருக வருக உங்களெல்லாம் இருவழி காத்திருந்து பார்த்துக்கும்ங்கிறத மாற்று கருத்தில் வாங்க. அனைவரும் வாங்க. நன்றி, நன்றி, நன்றி. பப்ளிக் கலந்து கொண்டு நன்றி.